அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரன் நட்சத்திர சிறப்புகளை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரத்தின் சிறப்பு, அதன் மகத்துவம் என்ன, முக்கியத்துவம் என்ன, அன்று விரதம் இருந்து பூஜை செய்கிறதால என்னென்ன பலன்கள் இருக்கும், இந்த வருடம் பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாள் தேதி நாம் அன்றைக்கு தானமாக என்னென்ன கொடுக்கலாம், எந்த தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம் என்றதை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்புண்டு. நாமளும் எல்லாரும் அன்றைய தினம் கோயிலுக்கு போய் அபிஷேகம் ஆராதனை எல்லாத்தையும் பார்ப்போம். அன்றைய தினம் சுவாமியை தரிசித்தா கோடி புண்ணியம்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் ஒன்றாக சேருகிற காலத்தை பங்குனி உத்திர விழாவாக கொண்டாடுறோம். இந்த நாளுக்கு எதற்காக இவ்வளவு சிறப்பு நாளாக இருக்குண்டு வாங்க பார்க்கலாம். எல்லா தெய்வத்துக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான். சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திர நாளில் தான். முருகப்பெருமானும் தெய்வானியும் மணந்து கொண்ட நாள் இந்த பங்குனி உத்திரம். ராமபிரான் சீதா தேவிய மணந்த நாளும் இதே நாளில் தான். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை இந்த உலகத்துக்கு அளித்த திருநாளும் இதே நாளில் தான். அது மட்டுமல்லாமல் மகாபாரதத்தில் அர்ஜுனன் அவதரித்த நாளும் இதே பங்குனி உத்திர நாளில் தான். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி நான்முகனான பிரம்மாவை கரம் பிடிச்ச நாளும் இதே நாள் தான். இப்படி சொல்லிட்டே போகலாம். பங்குனி உத்திர நாள்ல நிறைய சிறப்பு மிக்க விஷயம் நடந்திருக்கு. இந்த நாள்ல கல்யாணம் ஆகாதவங்க, அதாவது வரம் வந்து தட்டி போயிருக்கும் ஆண்கள் என்றாலும் சரி பெண்கள் என்றாலும் சரி, இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபட்டா அடுத்த பங்குனி உத்திர வாரத்துக்குள்ள முன்னாடியே உங்களுக்கு வரம் அமைஞ்சு விடும். இந்த பங்குனி உத்திரத்தை கல்யாண விரதம் என்றும் சொல்லுவாங்க. இந்த வருடம் பங்குனி உத்திரம் எந்த நாளில் வருகிறது என்று தெரியுமா? மார்ச் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வம் யாருன்னே தெரியாதவங்க முருகப்பெருமான நினைச்சு வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அன்று நீர் மோர் தானமாக கொடுக்கலாம். தமிழ் மாதங்கள்ல 12வது மாதம் பங்குனி மாதம். நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இந்த இரண்டும் பௌர்ணமி திதியோட சேர்ந்து வருகிற நாளைத்தான் பங்குனி உத்திரமா நாங்க கொண்டாடி வருகிறோம். சூரபத்மன் என்னும் ஆணவம், சிங்கமுகன் என்னும் கண்மம், தாரகாசூரன் என்னும் மாய ஆகிய முக்குணங்களை உடைய ஒரு தீமையை ஒழிக்க ஞானம் என்னும் முருகப்பெருமான் தோன்றி அவர்களுடன் போரிட்டு வென்றார். தேவர்குலம் காத்து பங்குனி உத்திர நன்னாளில் தெய்வானிய மனம் முடித்த கதையை இப்ப பார்க்கலாம். பங்குனி நன்னாளில் தான் அசுரர்கள்னு கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தனது தாய் தந்தையரை வணங்கி தனது அசுரவத பயணத்தை ஆரம்பித்தார். அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகப்பெருமாண்ட படையை வழிமறிக்க ஒரு பெரிதாக வளர ஆரம்பிச்சுது. இந்த செயலை கண்ட முருகப்பெருமான் நாரதரிடம் கேட்டார். நாரதர் கூறினார், பிரபஞ்சன் என்னும் அசுரன் அகத்தியரின் சாபத்தால் இங்கே வசிக்கிறான். அவன் வருவோரை துன்புறுத்தி வருகிறான். அதோடு மட்டுமல்லாமல் தாரகாசுர நகரமான மாயாபுரியையும் காத்து வருகிறான் என நாரத பெருமான் முருகப்பெருமானிடம் கூறினர்.
இதக்கேட்ட முருகப்பெருமான் சினம் கொண்டு தனது படைத்தளபதியான வீரபாகுவோட படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தாரகாசூரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளை இட்டார். இதை அறிந்த தாரகாசூரன் மலைக்கு உதவி புரிய தானும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான். வீரபாகுண்ட படைகளை தாரகாசுரனும் கடுமையாக போர் புரிஞ்சன. இரு பக்கத்திலும் வீரக இறந்து கிடந்தன. போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்பெருமான் வீரனான வீரபாகுவை தனது கதாயுகத்தால் மார்பகத்தில் அடித்து சாய்த்தான். இதை கண்ட வீரபாகு தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான். இதால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுண்ட மார்பில் குத்தி சாய்த்தான். மயக்கம் கலைந்து அழுந்த வீரபாகு கடுங்கோபத்தோட தாக்கினார். எதிர்பார்த்தது நடக்க முடியாம போன தாரகாசுரன் எலியாக மாறி பிரபஞ்ச மலைக்குள்ள சென்றான். வீரபாகுவும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள்ள நுழைய தன் வேலியை காட்ட ஆரம்பித்தான் தாரகாசுரன். தாரகாசுரன் படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழிச்சன. இதை நாரதர் மூலம் அறிஞ்ச முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்துக்கு வந்தார். வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்கின. தாக்குதலை சமாளிக்க முடியாத தாரகாசுரன் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள்ள சென்று மாய வேலையை காட்ட ஆரம்பித்தான். இனியும் அவனை விட்டு வைக்க கூடாதென்று திருவுள்ளங்கொண்ட முருகப்பெருமான் தனது அன்னை அருளிய சக்தி வேலை ஏவினர். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறாக்கி உடைத்தறிந்து எலியாக மறைந்திருந்த தாரகாசுரனை கொன்றது. தனது தமையன் தாரகாசுரன் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டதை அறிந்து சூரபத்மன் முருகப்பெருமானுடன் போர் புரிய தொடங்கினார். அப்போரில் சூரபத்மன் தொடங்கி மற்ற ஏனைய அசுரர்களையும் முருகப்பெருமான் வதம் புரிந்தார். முருகப்பெருமான் தனது வஜ்ர வேலின்ற துணை கொண்டு அசுரர்களை வதம் புரிந்து வீரர்களை காத்து தேவபுரிய மீட்டெடுத்தார். இதனால் மனம் மகிழ்ந்த தேவர்குல தலைவன் தனது மகளான தெய்வானைய திருப்பரங்குன்றத்தில் முப்பெரும் முக்கோடி தேவர்கள் மற்றும் சந்திர சூரியர்கள் சாட்சியோட மும்மூர்த்திகளின்ற ஆசையோட முருகப்பெருமானுக்கு மனம் முடித்த நன்னாள் தான் இந்த பங்குனி திருநாள். என்ன நேர்களே, பங்குனி உத்திரத்தின சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இதே போல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுன்னா ஜனனி ரமேஷ்குமார்.